மங்கா. மங்கா. அட இன்னாக்க நீ இன்னைக்கு வந்து நிக்கிறா? ஞாயிற்றுக்கிழமை இல்ல மறந்துட்டியா? இல்லையே, தெரிஞ்சுதான் வந்தேன். ஏன் கண்ணு? வேற இருக்கு, ஒன்ன பாக்கத்தான். ஏன் கண்ணு? ஏன் கண்ணனா? சும்மாதா, வேலை இருந்தாதான் வரணுமா, இல்லன்னா வரக்கூடாதா? அது சரியா ஆத்தா எங்க? அண்ணன் பண்ணு வயசுக்கு வந்துக்கிட்டான், அத்த பாத்துட்டு வரலான்னு போய்க்குது. பாரு, நிக்க வச்ச பேசிக்கிறா, வா உந்தின்னு பேசலாம். உந்திக இம்மா தளவும் பஸ் புடிச்சு வந்துக்கிறேன்னா எதனா இருக்கும். என்ன சமாசாரம்? வேற எதுக்கு, ஒன்ன பாக்கட்டா? மெய்யாலுமா? ஆமாமாங்க. என்னது இந்த? இது உனக்கு. என்னது இது? ஆட பிரிச்சுதான் பாரு. பழசுதான், தப்பா நினைச்சுக்க மாட்டியே. அட என்ன கண்ணனி, நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன், இப்ப நீயா கொண்டு வந்து கொடுத்துக்கிற? என்ன சொல்றதுன்னே பிரியல. நீ நல்லா இருக்கணும் கண்ணு. சரி சரி விடே, சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்ல. நீ துண்டியா? இல்லையே. இரு, நாயக்கடையில பண்ணுக்குன்னு வச்சிருப்பான், போய் வாங்கிக்கணும் வரேன். ஏ, நீ சமைக்கல? ஐயா, அத்தெல்லாம் போய் நீ துணியா கண்ணு. என்ன குழம்பு வச்சிருக்கேன்? பக்கத்து வீட்டம்மா ரெண்டு முருங்கைக்காய் கொடுத்தாங்க, பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ரெண்டு துண்டு கருவாடு வறுத்து வச்சுக்கிறேன். ஏங்க அண்ணா, இந்த கருவாடு துறவாடெல்லாம் நீ துண்ணுவல்ல? ஐயோ, நான் சைவமங்க. அழையினா கண்ணு, நீ ஆயிரங்களா துண்டுறானுங்க. ஒண்ணு பண்ணு, இதனோட சாதம் கொஞ்சம் சாம்பார் போய் சட்னி கொண்ட. ஏன் வீட்லயா சாப்பிட போற? நீ போட்டா சாப்பிடுறம்மா, பசிக்குதுங்கிறல்ல. சாம்பார் கொஞ்சம் ஆறிடுச்சு கண்ணே, சுடறக்கிட்டுமா? வேணாமங்க. தட்டுக்கிட்டலாம் கிடையாது கண்ணு, இதுலயே துண்ணுடு, புச்சுதான். நீ சாப்பிடல? நான் அப்பால சாப்பிட்டுக்கிறேன். போய் எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அடேங்கப்பா, சாம்பார் ஒரு தூக்கு தூக்குது. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சவன். அட போகணும், பயங்கர பயப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலு. ஏமங்க? வானனா விட்டேன்னு வையன். ஏன் அப்படி? ஒருத்த மேல உசிரே வச்சிருந்தேன், படுவாயா மாட்டி போட்டான். பேரோட்டி கட்டிக்கிட்டானா? ஆ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன நாலாவது மாடல சாரம் கட்டி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். பாவி மவனா பல்ல கட்டினே கீழே போய்கிட்டு இருந்தானா, கூப்பிடுறதுக்குன்னு குனிஞ்சவன் தான் கை வைக்கிச்சு. அம்மா வசத்தை இருந்து கீழே உயிந்தா என்ன ஆகும்? அங்கே போட்டான். 6 வருஷம் ஆச்சு. ஒருத்த நினைப்ப நெஞ்சுக்குள்ள வச்சுக்கினே, இன்னொருத்தனுக்கு எப்படி கண்ணு முந்தான வைக்கிறத? நீ யார் சொல்லு? கல்யாண சமையல்காரங்க மாதிரி இந்த தளம் போடுறவங்க எல்லாம் ரொம்ப பிஸிங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியாவது சொல்லி வச்சா தான் வந்து சேருவானுங்க. சொல்லிட்டா போச்சு. நம்ம தளத்துக்கு சுமாரா எவ்வளவு ஆகும்? இத போட்டு வச்சிருக்கேன். இந்த சாமான்லாம் வாங்கி போட்டு ஒரு தேதி சொல்லிட்டீங்கன்னு வைங்க, வந்து ஒரே மூச்சல முடிச்சிருவானுங்க. ஒன்னு பண்ணுங்க மேஸ்திரி, இன்னைக்கு திங்கள், புதன்கிழமை சாயந்தரம் நீங்க பிளாட்டுக்கு வந்துருங்க, அங்க தேதியை சொல்லிடுறேன். தள்ளிடாதீங்கம்மா, பாவம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம கூப்பிட்டோங்கிறதுக்காக வந்திருக்காரு. விட்டீங்க அப்புறம் நல்ல ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க, மழை வேற வந்துட்டு இருக்கு. சரி, அப்ப நாளைக்கு சாயங்காலம். குட் மார்னிங் சார். வா வா வா, குச்சோ. அப்புறம் உன் கட்டடம் வேலை எல்லாம் எப்படி இருக்குது? அது விஷயமா தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப். எப்படி? உடனடியா ரூஃப் போடணுமா? மழை வந்துட்டா வர்க்கர்ஸ் வேற கிடைக்க மாட்டாங்களா? என்ன செய்யணும்னு சொல்லு. லோன் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அடுத்த மாசம் தான் வரும். நீங்க கொஞ்சம் சொல்லி அதை இந்த வாரத்துக்குள்ளே வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப உதவியா இருக்கும். இந்தேனா? டோன்ட் வரி, நான் செஞ்சு தரேன். தேங்க் யூ சார். சும்மா வா, வீடு கட்டி பாரு, கல்யாணம் பண்ணி பாரு, நரவாளி செப்பிந்தி கஷ்டம்தான். சரி சுதா, வீக்கெண்ட்ஸ்ல நீ என்ன பண்ணுவே? எங்களுக்கெல்லாம் என்ன சார் வீக்கெண்ட்ஸ், வீட்டு வேலையே சரியா இருக்கும். You are talking like an old woman. மனம் பஞ்சாதவன், வர வீக்கெண்ட்க்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த மகாபலிபுரம் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்தா என்ன?
అక్కడ హోటల్ సీ బ్రీజ్ అని ఒకటి ఉంది. ఫస్ట్ క్లాస్ హైడౌట్, మంచి ప్రైవసీ, బెస్ట్ సాపాడు. రెండు నాళ్ళ కింద వీడు కొడవా అదంతా వదిలి. యో ఎన్నయ్య నీ కాలలేందు పక్కన ఎనమ మాదిరి ఇరుక్క, ఎన్నాచ్చ என்னையாச்சு? ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்ல. என்னையாச்சு உனக்கு? இந்த பாரு பஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சும்மாரியா. தளம் போடுறத லோன் வந்தப்பல வச்சுக்க. ஆளுங்க கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றல்ல, அடுத்த வருஷம் வச்சுக்க. ஏதோ அடகு வைக்கிறேன்னு பார்த்தா இப்ப விக்கிறேன்னு நிக்கிறிய. தாத்தா நான் சொல்றத பேசல. வாங்கம்மா, அப்ப என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? சாகசமா பாத்துக்கலாம் மிஸ்திரி. ஏங்கண்ணு பணம் போராட்ட முடியலமாங்க. அப்புறம் மழை ஆரம்பிச்சிடுமாம்மா, வேலை நடக்காது. என்னங்க பண்றது, எவ்வளவோ ட்ரை பண்ண பணம் கிடைக்கல. அப்ப சரிம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். வரம்ல ஏங்கண்ணு அடமான வச்சுக்கிற நகையெல்லாம் வித்துறதா சொன்னீங்க. தாத்தா கத்துறாரு மங்க. சார் வரல, ஞாயிறு கடையில சோடா குடிக்கிறதுக்கு நின்னாரு. அத்திரிக்கை ஏதாவது கள்ளப்பட்டிருக்கோம். அப்ப நான் வரேன் மங்க. அப்புறம் கிளம்புங்க. என்ன பத்திரிக்கை எல்லாம் மேஞ்சாச்சா? Yes. One minute. Sudha. Sudha here. Plot ka? Yedukku? Enna ma? Sir, adu vandha. Va va, odu.
இந்த வீடு கட்டுறது யாருங்க? நாங்க தான். எதுக்கு? நாங்க பெட்ரோ வாட்டர்ல இருந்து வர்றோம். இங்க எப்படி வீடு கட்டுறீங்க? என்ன கேக்குறீங்க? வீடு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஓ எஸ், சாங்ஷன் வாங்காம யாராவது வீடு கட்டுவாங்களா? சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, இந்த கிரவுண்ட மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருக்கும். அக்வயர் பண்றதுன்னா? உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அரசாங்கம் இதை எடுத்துக்கும். எதுக்கு? இங்க பெருசா ரெண்டு கிணறு வெட்டி இந்த ஏரியாவுக்கே இங்க இருந்துதான் வாட்டர் சப்ளை. இந்த இடத்தை விற்கவோ இதுல வீடு கட்டவோ கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? எம்எம்டிஏக்கு. அவங்க மூலமா வளசரவாக்கம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒண்ணுமே சொல்லலையே. உண்மையை சொல்லுங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு ஆக்சுவலா நீங்க சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? சார், வாங்கியிருக்கோம் சார், பஞ்சாயத்து ஆபீஸ்ல. ஆமா சார், அங்கதான் வாங்கியிருக்கோம். சார், ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உடனடியா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ஏன் ஆபீஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா? இருக்காத சார், வந்து நாங்க ரெண்டு பேரும் இருக்க சார். இது யார் கொடுத்தா? உங்க ஆபீஸ் சாங்ஷன் யார் சார் கொடுக்கறது? இந்த ஆபீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கம் வித் மீ ப்ளீஸ். வாங்க உட்காருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம். சார், நான் சார் சொல்லியா? சார், ஐயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்களா சார்? என்னையாது? என்னையா பேந்து பேந்து முழிக்கிற? கேக்குறேன்ல சார். என்ன பண்ணுங்க, மெட்ரோ வாட்டர் அக்வயர் பண்றதா இருந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்கிறேன். என் கையெழுத்த வேற போர்ஜ் பண்ணிருக்கிறேன். ஏயா, என்னையா பண்ணிருக்கிற? தப்புதான் சார். தப்புன்னா? யோ, இப்ப என்ன நடந்து போச்சு தெரியுமா உனக்கு? 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டிருக்காயா? வந்து உட்கார்ந்துருக்கா, எந்த பதில் சொல்லுவேன்? அந்த இடத்துல சாங்ஷன் கொடுக்க கூடாது தெரியும்ல. அப்படி என்னத்தைய வாரி கொட்டிக்கிட்ட நீ? இப்ப உங்க கோர்ட்டுக்கு போவாங்க. யோ, என்னையும் சேர்த்துலயா மாட்டி வச்சிருக்க? திருட்டு கையெழுத்துக்கு என்ன தண்டனை தெரியும்ல? இருந்திருந்து ரிட்டையர் ஆகிற நேரத்தில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கையா? மெட்ரோ வாட்டர் இவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல சார். அதுக்குள்ள ரிட்டையர் ஆகி போயிடலாம்னு. ரிட்டையர் ஆகிட்டா மட்டும் விட்டுருவாங்க? பாவம், அது பொம்பளை பிள்ளை, படாத பாடுபட்டு ஒரு வீடு கட்டிருக்கு. அதை பிடிக்கிறதுன்னா தாங்கிக்குவா? லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காகவும், போலி கையெழுத்திட்டு பொய் சர்டிபிகேட் கொடுத்த குற்றத்திற்காகவும் பஞ்சாயத்து ஆபீஸ் கிளார்க் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இப்பொழுது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். தனது வீட்டை மெட்ரோ வாட்டர் அக்வயர் செய்யக்கூடாதென சுதா தொடர்ந்த வழக்கின் மீது இப்பொழுது விசாரணை நடந்து வருகிறது.